ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் சீசன் 4ல 86வது நாள் 3வது ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னதாக பிக் பாஸ் வீட்டில் ஃப்ரீ ஸ்டாஸ்க் ஆரம்பித்து முதல் நாளே சில பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதா, இல்லை சில பிரச்சனைகள் முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறதான்னு தெரியல. சிவானுடைய அம்மா உள்ளே வந்துட்டு சில அட்வைஸ் அல்லது எச்சரிக்கை சிவானிக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதனால் சிவானி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. வெளியே பாலாஜி ஒரு பக்கம் தனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தார். சிவானியுடைய அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக சில வார்த்தைகளை யூஸ் பண்ணி எச்சரிக்கை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இது பாலாஜிக்கும் சிவானிக்கும் ரொம்பவே முக்கியமான வெளிப்புற பார்வையாக நினச்சி அழுதுட்ருக்காங்க. இதை தொடர்ந்து இப்போ வந்திருக்கிற 3வது ப்ரமோவில் இன்னைக்கு எபிசோடில் 2வது கெஸ்ட்டாக பாலாஜியுடைய நண்பர் உள்ளே வந்திருக்காரு. பாலாஜி கார்டன் ஏரியாவில் இருக்கும்போது பிக்பாஸ் அவரை ஃப்ரீ சொல்கிறாரு. அடுத்து அவருடைய நண்பர் உள்ளே வராரு. பாலாஜி தன்னோட நண்பரை கட்டிப்பிடிச்சு வெல்கம் பண்ணுறாரு. நான் உன்னையெல்லாம் பார்த்து உற்சாகம் அடைவேன் அப்படின்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, அதான் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாலாஜி கலாய்ச்சிட்டு இருக்காரு. டேய், கதவு திறந்த உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு கதறுவேன் அப்படின்னு பார்த்தா நீ பாட்டுக்கு ஜாலியாக நார்மலாக இருந்துட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி பாலாஜியுடைய நண்பர் திருப்பி அவரை கலாய்ச்சிட்ருக்காரு. இதை கேட்டதும் அங்கிருந்த எல்லாரும் பயங்கரமாக சிரித்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இவனுக்கு மோட்டிவேஷன் பண்ணலாம் அப்படின்னு உள்ளே வந்தால் இவன் பாருங்கள் என்னையவே அசிங்கப்படுத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பாலாஜியோட நண்பர் அவரை கலாய்ச்சிட்டே இருக்காரு. எல்லோரும் அங்கே பயங்கரமாக சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இதே போல் ஒரு சுச்சுவேஷன் தான் போன சீசன்லேயும் நடந்துச்சு. இன்றைக்கி சிவானியுடைய அம்மா உள்ளே வந்து சிவானியை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு போயிருக்காங்க. போன சீசனில் லாஸ்டியோடைய அப்பா உள்ளே வந்து இதே போல தான் பண்ணியிருந்தாரு. தொடர்ந்து போன சீசனில் கவினுடைய நண்பர் உள்ளே வந்து ஓங்கி ஒரு அறை விட்டு கவினுக்கு சில அட்வைஸை பண்ணிட்டு போயிருந்தாரு. அதே போல் இப்போது பாலாஜியுடைய நண்பர் உள்ளே வந்திருக்காரு. ஆனால் கடுமையாக எதுவும் சொல்கிறதுக்கு பதிலாக ஜாலியாக ஒருத்தர் ஒருத்தர் கலாய்ச்சி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. பாலாஜியுடைய நண்பர் அவருக்கு என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காருன்னா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்க, நீ எடுக்கிற முடிவுகள் சரியாக தான் இருக்குது, எந்த விதமான தவறும் கிட்ட கிடையாது அப்படின்னு நல்லாவே பாலாஜியை மோட்டிவேட் பண்ணிவிட்டு போயிருக்காரு. இந்த ப்ரொமோவில் சிவானியை காட்டலை. ஸோ முதல்ல சிவானியுடைய அம்மா உள்ளே வந்த பிறகு தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோ வந்திருக்கு.